ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட நோட்ஸ் ஆஃப் லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டாபிக் வந்து யூனிட் 2ல ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு. இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து நோட்ஸ் ஆஃப் லெசன் சோஷியல் சயின்ஸ் மேக்ஸிமம் வந்து யாரும் போட்டதில்லை. இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபுல் நோட்ஸ் ஆஃப் லெசன்லேயுமே நம்ம லேர்னிங் அவுட்கம்ஸ், இன்ட்ரடக்ஷன், என்ன டாப்பிக்கு, அது வந்து அழகாக ஒரு சூப்பரான ஒரு மைண்ட் மேப்பு எல்லாமே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம இது இந்த மைண்ட் மேப்பை நம்ம அழகாக நம்ம குழந்தைங்களுக்கும் வரைய வைக்கலாம். அப்போ அவங்களுக்கு ஈஸியாக கான்டென்ட்டை வந்து சொல்லி கொடுக்க முடியும். இதில் பேஜ் நம்பர் 114-116 வரைக்கும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த சோஷியல் சயின்ஸ் யூனிட் 2 ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் தமிழ்நாடு லெசன்லேருந்து இதில் என்னென்ன டாபிக்லாம் கவர் ஆகுதுன்னா, பல்லவா எப்போக், பாண்டியா டெம்பிள்ஸ் இன் பல்லவா எப்போக் ஸ்கல்ப்சர்ஸ், இது ரெண்டு இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகி வந்துட்ருக்கு. இன்ட்ரடக்ஷனில் டீச்சர் ரீட்ஸ் த லெசன் லைன் பை லைன் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த கான்டென்ட் அண்ட் மீனிங் டு த ஸ்டூடெண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து ஓரியன்டேஷன் மாதிரி கொடுக்காம லைன் பை லைனாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது சோஷியல் சயின்ஸ் கான்டென்ட் வந்து இன்னுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களுக்கு போய் சேரும்பொழுது. வைல் டீச்சிங், டீச்சர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்லைன் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் தேர் நோட் புக், விச் வில் ஹெல்ப் தெம் டு அண்டர்ஸ்டாண்ட் த கண்டென்ட் அண்ட் டு புட் தேர் மைண்ட் மேப் ஆன் தேர் ஓன் அப்படின்னு நம்ம வந்து எழுதியிருக்கோம். இது வந்து இன்ட்ரடக்ஷனில் எழுதியிருக்கோம். இப்போ தான் எக்ஸாக்ட் மைண்ட் மேப் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாக்ட் மைண்ட் மேப் பார்த்திங்கன்னா, இதில் இன்ட்ரடக்ஷனில் டிராவிடியன் ஆர்கிடெக்சர், அப்புறம் அதுக்கு கீழே வந்து ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன், 7th century, ராக்கெட் ஷ்ரின்ஸ், மகாபலிபுரம். இதுலேருந்து நம்மளோட மைண்ட் மேப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 5 stages இருக்குது. இதில் தி பல்லவ எப்போக் AD 600-850, தி ஏர்லி சோலா எப்போக் AD 850-1100, லேட்டர் சோலா எப்போக் 1100 AD-1350, விஜயநகர நாயக் எப்போக் 1350 AD-1600, மாடர்ன் எப்போக் இது ஆஃப்டர் 600 AD. ஸோ இது வந்து இன்ட்ரடக்ஷன் மைண்ட் மேப்போட இன்ட்ரடக்ஷனில் எத்தனை கைண்ட்ஸ் ஆஃப் எப்போக் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கொடுத்துடுறோம். இதுக்கு அடுத்தது வந்து ஒவ்வொரு அந்த பல்லவா எப்போக்குடைய கிங்கு யார் யார் வந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இது எல்லாத்தையும் மைண்ட் மேப்பில் கொண்டு வர போகிறோம். பல்லவா எப்போக்குடைய மைண்ட் மேப் போட்டிருக்கோம். இங்கே பல்லவா கிங் மகேந்திரவர்மன், அவர் தான் வந்து பயனியர், ராக்கெட் ஆர்கிடெக்சரை கொண்டு வந்தது அவர் தான். அந்த 2 pillars வச்சு ஒரு கேவ் ஸ்ட்ரக்சரை 700 AD-ல கொண்டு வந்தார். அவருடைய ஆர்கிடெக்சர் மூலமாக தான் கோயில்கள், நம்மளோட அந்த கோயில்களில் வந்து ஃப்ரண்டேஜை ஒரு மண்டபமாக ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொண்டு வந்தது வந்து மகேந்திரவர்மன். அவர் வந்து பல்லவாக்கிங், ஹீ இஸ் அ பல்லவாக்கிங் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வரைபடம் மூலமாக கான்செப்ட் சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்தது ஷோர் டெம்பிள். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இந்த ஷோர் டெம்பிள்ஸ்க்கு இருக்குது. இன்றைக்கும் மகாபலிபுரமில் நம்ம ஷோர் டெம்பிள்ஸை பார்க்க முடியும். அதில் வந்து 7 pagodas இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஷோர் டெம்பிள்ஸ் வந்து பில்ட் யூஸிங் பிளாக்ஸ் ஆஃப் ராக் அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டென்ட் சொல்லியிருக்கோம். அப்புறம் நரசிம்மவர்மன் 2 சொல்லியிருக்கோம். நரசிம்மவர்மன் பார்த்திங்கன்னா ராஜசிம்ஹா அப்படின்ற ஒரு அரசர் இருந்தார். அவர் வந்து என்ன பில்ட் பண்ணியிருக்காருன்னா, காஞ்சி கைலாசநாதா டெம்பிள் பில்ட் பண்ணியிருக்காரு, வைகுண்ட பெருமாள் டெம்பிள், அப்புறம் அவர் ரத்தாஸ் கொண்டு வந்தார். அந்த ரத்தாஸில் வந்து பஞ்சபாண்டவர் ரத்தாஸ் இருக்குது, வைகுண்ட பெருமாள் டெம்பிள் இருக்குது காஞ்சிபுரமில். அதிலிருந்து நம்மளுக்கு வந்து திரௌபதி, பீமா, அர்ஜுனா ரதா, இந்த ரத்தாத எல்லாத்தையுமே இதுக்குள்ளே கொண்டு வரும். இந்த மைண்ட் மேப் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும், ஆனால் அந்த குழந்தைங்க வந்து எக்ஸாக்டாக கான்டென்ட்டை புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் மேப்பாக இருக்கும். புக்கில் வந்து 3 பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு கொடுத்துருக்கறத நம்ம மைண்ட் மேப்பாக கொடுக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு ஈஸியாக அவங்களும் இதை நோட்டில் வரைஞ்சிக்கும் போது சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்குவாங்க.
இந்த ரத்தாஸ் முடிஞ்ச பிறகு நிஷ், நிஷில் வந்து நம்ம ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் காட்ஸு, அங்கே வந்து ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் காட்ஸ், காடு, காடஸஸ் மோனாக்ஸ் இவங்கள பற்றியெல்லாம் நீஷஸில் படிக்கிறோம். அதில் வந்து அர்ஜுனா பெனான்ஸ் இருக்குது. அந்த பெனான்ஸ் கிரானைட் வந்து எத்தனை ஃபீட் லாங், 100 feet long, 45 feet ஹை அப்படின்றத சொல்கிறோம். அதே மாதிரி வைகுண்ட பெருமாள் டெம்பிள் வந்து காஞ்சிபுரமில் இருக்கிறது யார் பில்ட் பண்ணியிருக்காங்க, நந்திவர்மன் த டூ அப்படின்றதையும் இந்த ஃபுல் மைண்ட் மேப்பில் நம்ம கான்டென்ட்டாக கொடுத்துருக்கோம். ஃபுல் மைண்ட் மேப்பையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதை முடிச்சுட்டு அது கூட கண்டினியூவேஷன் பார்த்தீங்கன்னா, பாண்டியா டெம்பிள்ஸ் இந்த பல்லவா எபோக், அவங்க என்ன மாதிரி டெம்பிள்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணாங்க அப்படின்றத இந்த மைண்ட் மேப்புடைய கண்டினியூவேஷனாக கொடுத்துருக்கோம். பாண்டியாஸ் பல்லவாஸ் இன்ஸ்டால்டு டெய்டீஸ் இன் கேவ் டெம்பிள்ஸ். கேவ் டெம்பிள்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனை உருவாக்குச்சு அந்த டைமில். அதில் வந்து 50 cave temples, முதல்ல வந்து இந்த சைட் பார்த்திங்கன்னா கேவ் டெம்பிள்ஸை யாருக்கெல்லாம் டெடிக்கேட் பண்ணாங்க, டு லார்ட் சிவா, விஷ்ணு அண்ட் பிரம்மா. அப்புறம் மலையடி குறிச்சி, ஆனைமலை, திருப்பருங்குன்றம், திருச்சிராப்பள்ளியில் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் லிங்கா, லிங்கா வந்து காவ்ட் அவுட் ஆஃப் மதர் ராக், அந்த லிங்கம் வந்து ஒரு மதர் ராக்லேருந்து ஃபுல் ராக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நந்தியும் காவ்ட் அவுட் ஆஃப் த ராக்கு. இது எல்லாமே சிவலிங்கம் வந்து சென்டரில் வந்து சாங்டமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாகவே இந்த கான்டென்ட்டை இதுக்குள்ளார இந்த மைண்ட் மேப்புள்ளார கொண்டு வந்திருக்கோம். ப்ளஸ் நான் இந்த சைடு வந்து அந்த 3 different parts சைஸஸ்ஸு, அப்புறம் யூனிஃபார்ம், அந்த நோ யூனிஃபார்மாக அந்த கல் ஸ்கல்ப்சர்ஸோ அந்த வால்ஸோ இருக்காது. அப்புறம் வால் வந்து 4 inches இருக்குது. அதில் என்னெல்லாம் இமேஜஸ் கொடுத்தாங்கன்னா விஷ்ணு, சிவா, துர்கா, கணபதி, சரஸ்வதி, பிரம்மா, இந்த இந்த இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சிவலிங்கமை வந்து சென்டரில், சாங்டமோட சென்டர், கோயில்களுடைய சென்டரில் கொடுத்துட்டு அங்கேருந்து அவங்களுக்கு நடைபெறக்கூடிய பூஜைகளுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரைனேஜ் கெனாலை வந்து அவங்க கோயிலுக்குள்ளார ஏற்படுத்துகிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாண்டியா டெம்பிள்ஸ் அவங்களோட பல்லவா எப்போக்கப்போ நடந்த ஒரு ரெவல்யூஷன்ஸ். இதெல்லாம் இதை வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், அவங்க ஞாபகமும் வச்சுக்குவாங்க இதை. அதுக்கடுத்தது ராக்கட் டெம்பிள்ஸ். பாண்டியாஸோடைய மெயின் ஆர்கிடெக்சுரல் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் டெம்பிள்ஸ் தான். இது வந்து கழுகுமலை வெட்டுவான் கோயில் டெம்பிள். அது எப்படி இருக்குதுன்னா ஹியூஜ் பார்டரோடு இருக்குது, 4 sides இருக்கும். உமா மகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மா அவருடைய இதில் வந்து இருக்குது. மீனாட்சி அம்மன் டெம்பிள் மதுரையில் இருக்கிறது. இந்த மாதிரி ராக்கெட் டெம்பிள்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குதுன்றத நம்ம இந்த சைடு வந்து பாயிண்ட் வைஸ் கொடுக்குறோம். நெல்லையப்பர் டெம்பிள், திருநெல்வேலி, இங்கெல்லாம் வந்து ராக்கெட் டெம்பிள்ஸை பில்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பாண்டியாஸ் அவங்களோட பல்லவா எப்போக்கில் இந்த கான்டென்ட் ஃபுல்லாக நம்ம கொண்டு வந்து மைண்ட் மேப்பு கொடுத்துடுறோம். இப்போ அவங்களோட ஸ்கல்ச்சர்ஸை கொண்டு வரோம். ஸ்கல்ச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா வால்ஸ் அண்ட் கேவ்ஸ், அது எப்படி டெக்கரேட் ஆயிருக்குன்னா காட் அண்ட் காடஸஸால் டெக்கரேட் ஆயிருக்கு. அப்புறம் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னா வால்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் இமேஜ் அண்ட் டெக்கரேஷன்ஸ், ரொம்ப இமேஜஸும் டெக்கரேஷன்ஸும் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸில் இருக்காது. இன்ஸ்டட் தே ஹேட் ஸ்கல்ப்சர்ஸ், ரொம்ப டெக்கரேட் பண்ணாமல் ஸ்கல்ப்சராக ஒரு சிலை வடிவமைப்பில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிமார்க்கபிள் இமேஜஸ் இன் கேவ் டெம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா சிவா, விஷ்ணு, பிரம்மா, பார்வதி, சுப்ரமணிய, கணபதி, இதனுடைய இமேஜஸை தான் அவங்க ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸில் வந்து ஸ்கல்ப்சர்ஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப மெஜஸ்டிக்கல் லுக்காகவும், எலாபரேட் ஷோல்டர்ஸ் கொண்டும், ஸ்லிம் பாடிஸாகவும், பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட்ஸாகவும், தலையில் ஹை க்ரௌன்ஸாகவும் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிள்ளைகளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே இன்னொரு பாயிண்ட் இருக்குது இதில், ஏர்லி இமேஜஸ் அதாவது முன்னாடி இருந்த இமேஜஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருந்ததுன்னா அன்ஏர்த்டு ஃப்ரம் மதுரை திருமலை நாயக்கர் மியூசியம். முன்னாடி இருந்தது வந்து ஏர்லி இமேஜஸ் திருமலை நாயக்கர் மியூசியமில் ஏர்லி இமேஜஸை வந்து இன்னுமே வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரா தேர் மைண்ட் மேப் வித் தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் இன் பேர் ஸ்டடி. பேர் ஸ்டடி மூலமாக இதை இந்த மைண்ட் மேப்பை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அவங்களோட ஓன் மைண்ட் மேப்பை வரைகிறாங்க குழந்தைங்க. அதை முடித்ததுக்கப்புறமா நம்ம இவால்வேஷன் கொண்டு வரோம். இவால்வேஷனில் ஸ்மால் ஸ்லிப் டெஸ்ட் கொடுக்குறோம்.
ஸ்லிப் டெஸ்ட் கொடுத்து அவங்களோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் எஃப்ஏஏல ஆக்டிவிட்டீஸ் மைண்ட் மேப்பு, ஃப்ரேமிங் குவெஸ்டின்ஸ் லைக் ஃபில்லப்ஸ், டபிள்யூஹெச் குவெஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஆன் தேர் ஓன் ரிட்டன் வந்து சோஷியல் கிளாஸ் ஒர்க் நோட்டில் நம்ம எழுத வைக்கிறோம். கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதி முடித்ததும் அதுக்கப்புறம் நம்மளோட இந்த கியூஆர் கோடை வந்து அவங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். ஐசிடி கார்னரை வந்து கிளாஸில் கவர் பண்ணுறோம். புக் பேக் எக்ஸசைஸ் ஒன் வேர்ட் எல்லாம் வந்து எழுத வச்சு கிளாஸ் ஒர்க் நோட்டில் க்வெஷ்சன் அண்ட் ஆன்சர்ஸை எழுத வைக்கிறோம். ஸோ இது வந்து இந்த ஃபுல் கான்டென்ட்டுமே ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் ரிலேட்டடான நோட்ஸ் ஆஃப் லெசன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த கண்டென்ட்டும் நம்ம போட போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நோட்ஸ் ஆஃப் லெசன் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.